எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஹாலலூயா. கடந்த 2 நாட்களாகவே இந்த வார்த்தையை தான் நாம் தியானித்து வருகிறோம். கண்ணீர் மிகவும் விலையேற பெற்றது. யாரிடத்தில் அழ வேண்டும் என்று முதல் நாளிலே கேட்டோம். எங்கே அழ வேண்டும் என்று நேற்று கேட்டோம். மனிதர்களிடத்தில் நாம் அழுவோம் என்றால் அது கண்ணீராகவே அல்லது அழுகையாகவே கணக்கிடப்படும். ஆனால் தேவ சமூகத்திலே நாம் அழுவோம் என்றால் அது அழுகையாக மட்டுமல்ல, அது விண்ணப்பங்களாக அது அங்கீகரிக்கப்படும், கணக்கிடப்படும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். அவர் நமக்கு யாரா இருக்கிறார் என்று நேற்று தியானித்து சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவா இருக்கிறார், மெய்ப்பரா இருக்கிறார், தேற்றரவாளனா இருக்கிறார், இரட்சகராய் மீட்பரா இருக்கிறார், துணையாளரா இருக்கிறார். பரவாயில்லையே. அப்ப அதுக்கு முந்தின நாள் உள்ளது கேட்டா இந்த பக்கம் அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. நீங்க இருக்க இடம் கொடுக்கறீங்க, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. சரி, அவங்க சொல்லட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் நமக்கு பிதாவா இருக்கிறார். ஒரு பிள்ளை மற்றவர்களிடத்தில் அழுவதற்கும் தன் தகப்பனிடத்தில் அழுவதற்கும் வித்தியாசம் உண்டு. எந்த தகப்பனாவது தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை வாங்கி கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஒன்று கேட்கும்போது அது பிள்ளைக்கு தேவையானதா, அது பிள்ளைக்கு பிரயோஜனமானதா, அது சரியானது தான் கேட்குதா என்பதை பார்த்து வாங்கி கொடுக்கும்போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆமென், அதிலும் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நேற்று ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல வைத்தார், நம்முடைய ஒரு டிராப் கண்ணீருக்குள்ள பல விண்ணப்பங்கள் இருக்கிறது. ஆமென். என் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குள்ளும் 1000 விண்ணப்பங்கள் இருக்கிறது. என் வார்த்தையினால் சொல்ல தெரியாததை என் கண்ணீர் சொல்லும். ஹல்லேலூயா. சில டைம் நமக்கு சொல்ல தெரியாது, என்ன சொல்லணும்னே தெரியாது. பைபிளே சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு எப்படி ஜோமனுன்னே தெரியாது. என் வார்த்தையினால என்னுடைய வேதனைகளை, என்னுடைய விண்ணப்பங்களை, ஆமென், சில காரியங்களை சொல்ல அதுக்கேற்ற வார்த்தையே நம்ம வாயில வராது. என் வார்த்தையினால் சொல்ல தெரியாததை என் கண்ணீர் சொல்லும், அதை என் தேவனால் புரிந்து கொள்ள முடியும். மோசேயின் இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டு அவர்கள் வேதனையை அறிந்திருக்கிறேன். பார்த்து கேட்டு அறிந்திருக்கிறார். அவரால் மட்டும்தான் நம்முடைய உணர்வுகளை உள்வாங்க முடியும். நம்முடைய கண்ணீர் என்பது விலையேற பெற்றது. அதை கண்ட இடத்திலே வடித்து வீணாக்காமல் கர்த்தரிடத்தில் வடித்து அதன் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். நம் தேவன் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு கண்களை. ஒரு அழ பார்த்து யாரை பார்த்து அழாதேன்னு சொல்லுவாங்க? அழுறவங்களை பார்த்து. யாரை பார்த்து கண்ணீர் விடாதேன்னு சொல்லுவாங்க? கண்ணீர் விடுறவங்களை பார்த்து. யாரை பார்த்து சத்தத்தை அடக்குன்னு சொல்லுவாங்க? சத்தம் போடுறவங்களை பார்த்து. அழுகிற எல்லாரையும் பார்த்து இப்படி சொல்லுவாரான்னு கேட்டா இல்ல. எல்லா காரியத்துக்கு அழுறவங்களுக்காக இதை சொல்லுவாரன்னு கேட்டா இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள்
தேவையில்லாம அழுதுட்டு இருந்தாங்க. எதுக்கு அழுதாங்க சொல்லுங்க? தேவையில்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கு அழுதாங்க சொல்லுங்க? கரெக்ட் தான். எதுக்காக? காடைக்காக. ஆண்டவர் அங்க வந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் சொல்லல. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம முன்னாடி காடையை கொடுத்துட்டு பின்னாடி பாடையை ரெடி பண்ணிட்டார். அதான் உண்மை. நம்முடைய கண்ணீர் வந்து ஆண்டவரை வந்து அன்னைக்கு அதான் நடந்துச்சு. மன்னாவை காலையில பொறுக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட ஜனங்க காடையை இரவு பகலா வச்சு சாப்பிட்டாங்களாம். சிலர் சாப்பிட்றதுங்கன்னு அலாரம் வச்சு எழும்புவாங்க. இந்த ஜனங்க தூங்காம இருந்து நீ இப்படியா சாப்பிட்ற? ஃப்ரெண்டில் காடை, பின்னால இப்படி அழுறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனா நாம் அழும்படி ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அதற்காக நாம் அழ வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் வேகமா போறேன், ஏன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை முடிச்சுட்டு நாளைக்கு வேற ரேமா. இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, எதற்காக அழ வேண்டும்? ரெண்டாவது, கர்த்தர் எப்படி அழுகையை நிறுத்துகிறார்? ஒருத்தங்க கண்ணீரை கர்த்தர் எப்படி ஸ்டாப் பண்றார்? சும்மாலாம் எல்லாருக்கும் எல்லாருடைய கண்ணீரையும் நிறுத்த முடியாதுங்க. நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா முகங்களில் உள்ள அவன் தேவனால மட்டும்தான். இப்ப எல்லாரும் ஒரே பிரச்சனைக்கு இங்க வரல, ஒரே இடத்துல கூடியிருக்கிறோம், ஆனா ஒரே பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை. சிலருக்கு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. சிலருக்கு பலவீனம் இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. சிலர் நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லை என்கிற கவலை இருக்கும். சிலருக்கு பிள்ளைகளால் கவலை இருக்கும். இப்படி பல பிரச்சனை. இப்போ சில பாருங்க, நம்ம பிரச்சனை ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. சிலர் வந்து அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கடினமாக பிரயாசப்பட வேண்டியிருக்கும். சிலருக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. கேரளாவில் சொல்லுவாங்க, யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரிசி பாரம். ஒரு பெரிய தடியை யானை எப்படி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகுதோ அதே கஷ்டம்தான் அரிசியை இழுக்கும் போதும் எறும்பு இழுத்துட்டு போகும். யானை பெரிய தடி இழுத்து அப்படி மூச்சு வாங்கும் போது பக்கத்தில் எறும்பும் ஒரு அரிசி இழுத்து. ஆனால் அந்த அரிசி எல்லாம் தான் நம்ம ஒரு கையில் எடுத்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசு. இதுக்கெல்லாம் போய் அழலாமா அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு காரியத்துக்கு போயிருந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் போய் அழலாமா? தலைவலி தானே அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொன்ன நார்மல் டைலாக் என்ன தெரியுமா? உனக்கு வந்தா தெரியும். அது அர்த்தம் என்ன? நல்ல சாபம் போடுறாங்கன்னு அர்த்தம். நல்ல சாபம், உனக்கு வந்தா. ஆனா நம்முடைய வேதனைகளை அவர் அறிவார். அவருக்கு தெரியுங்க என்ன என்னுடைய கெப்பாசிட்டி என்னவென்று அவருக்கு தெரியும். திராணிக்கு மேல சோதிக்க இடம் கொடாமல் அந்த சோதனையை தாங்கவும் தப்புவதற்கான போக்கையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? உருவாக்குகிறார். இந்த நாளில் நாம் எதற்காக அழ வேண்டும்? ஒரு சில காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது, லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் அதனுடைய 28 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளை பார்த்து சொல்லுவார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல், நீங்கள் எனக்காக அழாமல், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். ஃபர்ஸ்ட் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ முதல்ல உனக்காக அழு. நம்ம எதுக்காக அழணும்? முதல்ல எனக்காக நான் அழணும். நமக்காக நிறைய பேர் அழுவாங்கன்னு தப்பா நினைச்சிடாதீங்க.
எவீரு வீட்டுக்கு வரும்போது வெளியிருந்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்களாம். இயேசு சொன்னார், அவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான்னு சொன்னதும் அழுத எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், சிரிச்சு. இதுதான் நமக்காக அழுகிறவர்கள். எவீரு சிரித்தார் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா எவீருக்கு வலி என்பது ஆழத்திலிருந்து வருகிறது. மற்றவர்களுக்கு வலி வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனில் மட்டும் இருக்கும். கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல அதுக்கு வேறு கிடையாது. நம்முடைய வேதனையில் நம்முடைய வலியில் அவன் பங்கெடுக்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த வலி வேறு விடாது. அது திடீர்னு முளைக்கும், ஐயோ உங்களுக்கு இப்படி நடந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஈவினிங் வேற ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த வலி வந்து வேறு விடாத வலி. ஐயோ எனக்காக அவங்க அழுவாங்க, எனக்காக இவங்க அழுவாங்க, எனக்காக அந்த போதகர் அழுவார், எனக்காக இந்த போதகர் அழுவார், எனக்காக. ஆண்டவர் சார், முதல்ல நீ உனக்காக அழு, அவங்க உனக்காக அழுவாங்க, இவங்க உனக்காக அழுவாங்கன்னு சொல்லிட்டு நீ கோட்டை விட்டுறாத. உங்களுக்காக. ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் ஏசா வருகிறான் என்ற செய்தி அறிந்ததும் யாக்கோபு குடும்பத்தை எல்லாம் யாபோ காற்றி நக்கரைப்படுத்தி விட்டு அவன் வந்து இருந்து தனக்காக அழுகிறான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களை ஆசீர்வதியும் என்றல்ல, என்னை ஆசீர்வதியும். அவன் அழுது கெஞ்சினான் என்று ஓசியா 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கெஞ்சினானா? தனக்காக. உங்க நிலைமை அறிந்து நீங்க ஆண்டவர்கிட்ட அழணும். சங்கீதம் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது கண்ணீரோடும் பெருமூச்சோடும் அழுறானா? கண்ணீரோடு பெருமூச்சோடு அழுகிறான். எதற்காக அழுகிறான்? 6:2 அவன் கேட்கிறான், ஆண்டவர் என்னை குணமாக்கும், ஆண்டவரே என்னை குணமாக்கும். யாக்கோபு எதற்காக அழுகிறான் தெரியுமா? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. எனக்காக அவங்க அழுவாங்க, எனக்காக இவங்க அழுவாங்க, நீ அசதியாயிராதே. ஏசா அசதியா இருந்தான். பிற்பாடு மகிழ வேண்டிய காலத்திலே அவன் அழ வேண்டிய நிலைமை வந்தது. என் கண்ணீர் பலனாய் மாற வேண்டுமானா? யாக்கோபு நினைச்சிருப்பார், இந்த இரவு நான் தூங்கினால் என் வாழ்க்கை முழுவதும் துக்கமாகும். இந்த இரவு நான் தூங்கக்கூடாது, இந்த இரவு நான் எனக்காக அழணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகார் போய் நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் அழும்போது, கர்த்தர் வந்து ஆகார்கிட்ட சொல்ற, பிள்ளை இருக்கும் இடத்திலே நான் சத்தத்தை, ஏ அவன் அங்க அழுதுட்டு இருக்கான்பா. நமக்காக. எரேமியா 31:19 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயீம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாக கேட்டேன். அவன் துக்கித்து புலம்பிட்டே இருக்கிறான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் பாவம் பண்ணிட்டேனே. எதற்காக ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஆசீர்வதியும், என்னை குணமாக்கும் அழுறான். உன் கண்ணீர் உனக்கு பிரயோஜனப்பட நீ உனக்காக அழு. நீ ஆசைப்படுகிறது அடைய அழாதே, அது கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக அழு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக அழு. கர்த்தர் உன்னை ஆவியில குணமாக்க, சரீரத்தில குணமாக்க, ஆத்மாவில குணமாக்க அழு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட ஆண்டவர் சமூகத்தில் உன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆயக்காரன் தலையை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து அழுத போது அவன் நினைச்சிருப்பான் வைங்களா, ஐய சர்ச்சில் நமக்காக ஒரு பரிசையும் ஃப்ரெண்ட்ல இருக்கிறான், அவர் நமக்காக ஜோம் பண்ணுவார்னு. அவர் என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆண்டவரே அவனை மாதிரினா கிடையாது, இப்படி அடுத்தவங்க ஜோம் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா.
நீ உனக்காக அழணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம என்னென்னு ஒரு பத்து பேர்கிட்ட ஜோமண்ண சொல்லிட்டா அவங்க ஜோம் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் நாம் அசதியாக இருந்துட்டு அவங்க ஜோம் பண்ணா? பேதுருவே உனக்காக நான் வேண்டி கொண்டேன்னு சொல்லிட்டார்ல, எதுக்காக? சாத்தா உன்னை சோதிக்கும்படி பெர்மிஷன் கேட்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வே. அப்போ பேதுருக்காக யார் ஜோம் பண்ணிட்டா? ஏசு ஜோம் பண்ணிட்டா. அப்போ ஏசு பேதுருக்காக ஜோம் பண்ணா அவனுக்கு அந்த சோதனை என்ன செஞ்சிருக்க கூடாது? கரெக்டு தான், வந்திருக்கவே கூடாது. ஏசு ப்ரேயர் பண்ணிட்டார்ல உனக்காக, அப்போ அந்த சோதனை என்ன பண்ணியிருக்க கூடாது? வந்திருக்கவே கூடாது. ஆனால் ஏன் வந்துச்சு? அவன் ஜோம் பண்ணல. அவனுக்காக ஜெபம் பண்ணல. எனக்காக இத்தனை பேர் ஜெபித்தும் உனக்காக நீ ஜெபம் பண்ணியா? எனக்காக இத்தனை பேர் அழுதும் உனக்காக நீ அழுதியா? இயேசுவே பேதுருக்காக ஜெபம் பண்ணிட்டார். இதை விட இனி ஒரு ஜெபம் தேவையா? இல்ல. ஆனா அப்படி இருந்தும் பேதுரு விழ காரணம் இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஜப வாசல பூட்டி போடுறாங்க. ஏ, நீ எல்லாம் ஜெபம் பண்ண தேவையில்லை, நீ எல்லாம் முழங்கால் போட தேவையில்லை, நீ எல்லாம் உபவாசிக்க தேவையில்லை, நீ எல்லாம் கண்ணீர் விட தேவையில்லை. ஏன்னா உனக்காக இயேசு பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசுகிறார். அவர் பரிந்து பேசுறாரு சொல்லிட்டு நீங்க பரியாசம் பண்ணிட்டு இருந்தேனா? கடைசியில் இயேசு பேதுரு அப்படி திரும்பி பார்த்தாராம், சொன்னடா ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூட சொன்னல அவன்ட்ட, அவன் கேட்கல. அவன் பார்த்தான், அதான் இயேசு எனக்காக ஜெபம் பண்ணிட்டார்ல. வந்து தட்டி தட்டி விடுறாரு, தட்டி தட்டி விடுறாரு. இயேசுவே ஜெபம் பண்ணிட்டார்ல. ஆமென். ஆனா ஒவ்வொரு சோதனைக்கு உட்பட்டு கடைசியில் இயேசு இப்படி பார்த்ததும் வேதம் சொல்லுகிறது, பேதுரு இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து மனம் கசந்து அழுதான். பேதுருவே இந்த அழுகை கெட்செமனே தோட்டத்தில் வைத்து வடித்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. அழுகிறவர்கள் மற்றவர்கள் பார்வையிலே பரிதாபமான நிலையில் தான் காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் அழ வேண்டிய காலத்தில் தான் அழுகிறார்கள் என்றால் அவர்கள் சரியானதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். பேதுருவே இந்த சேவல் கூவுனதுக்கு அப்புறம் நீ அழுதியே, இயேசு சொல்லும் போது நீ அழுதிருந்தேனா? சேவல் கூவும் பிற்பாடு நீ அழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்திருக்காது பேதுருவே. ஆமே. என்ன இருந்தாலும் பேதுரு பார்ப்பார், ஒருவேளை இங்கே உள்ள பிரசங்கங்கள்லாம் அவர் கேட்க மாட்டார். அப்படி கேட்கறதா இருந்தா பேதுரு என்ன சொல்றா தெரியுமா? அவர் மன்னிச்சாலும் இவனுங்க அப்படின்னு சொல்றார். நம்மளை வச்சு எத்தனை பாயிண்ட் எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் உயிர் தெளிந்து வந்து ஏன் மறுதளித்தேன்னு கேட்கவே இல்லை. ஆனால் இங்கே உள்ள பிரசங்கி யாரெல்லாம் நம்மளை போட்டு அழ வேண்டிய காலத்தில் தூங்கும்போது ஆண்டவர் தட்டுறார் ஒன் ஹவராவது. மூணு பேரும் தூங்குறாங்க, யோவானும் தூங்குறார், யாக்கோவும் தூங்குறார். ஆனால் ஆண்டவர் யாரை மட்டும்தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறார்? பேதுருவை மட்டும்தான் பார்த்து பேசி. அன்று இரவு ஆண்டவரே இப்படி ஒரு சோதனை என் வாழ்க்கையில் வரும்னு சொல்லியிருக்கிறீங்க, இப்படி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறீங்க, என்னை விட்டுறாதீங்கப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பான்னு அன்னைக்கு இரவு மட்டும். ஆமாம் பேதுரு ஒரு மணி நேரம் சோமண்டி இருந்தா அடுத்த நாள் யோவான் கூட பேதுருவுக்கு அந்த சிலுவைக்கு முன்னாக வந்து நின்றிருக்க முடியும். பேதுரு சிலுவைக்கு முன்னாக வந்து நிற்காததுக்கு காரணம் அவன் உயிருக்கு பயந்ததுனாலேயே நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அத்தனை பேர் நடுவில் அவன் பட்டயத்தை எடுத்தவன், இயேசுவுக்கு என்ன ஆகணும் பார்க்க துணிந்து போனவன். ஆனால் மாம்ச பலத்தில் நிற்க நினைச்சா முடியல. ஆனால் அந்த இரவு மட்டும் பேதுரு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தா அடுத்த நாள் யோவான் பக்கத்தில் நின்னால ஆமே பேதுரும் நின்றுப்பான், நின்று பாரமாட்டாரா?
நான் கடல்ல இறங்கி நின்னாருலாங்க, கடல்ல இறங்கி நின்னாரா இல்லையா? நின்னாரு. இங்க வந்தோடனே யோவானை பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களா? இல்ல, பேதுரு பிடிச்சி சிலுவையில எல்லாம் அறைய மாட்டாங்க. ஆனா பேதுரு வந்து நிக்கிறாரு, இப்படி நிற்பார், கண்டிப்பா நிற்பார். கடல்ல இறங்கி நிக்கிறவர், மலையில ஏறி போனவர், எல்லா சிச்சுவேஷன்ல பேதுருவுக்கு போய் நிக்க முடிந்தது. இங்க ஏன் நிக்க முடியலன்னா, ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியல பேதுருவால. ஏன் முடியல? அழ வேண்டிய காலத்துல அழாம. அதான் எனக்காக ஏசு ஜெபம் பண்ணிட்டார்ல, எனக்காக தான் அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்கல்ல, எனக்காக தான் இவங்க ஜெபம் பண்ணுவாங்கல்ல. உங்களுக்காக அழுங்கள், உங்களுக்காக அழுங்கள். நமக்காய் ஜெபிக்கிற போதகர்களுக்காக ஸ்தோத்திரம், நமக்காய் ஜெபிக்கிற பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், நமக்காய் ஜெபிக்கிற நல்ல விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனா நாம நமக்காய் ஜெபிக்கிறோமா? எல்லா இடத்துல இயேசு கூட நிக்கிறவன், எல்லா இடத்துல இயேசுவோடு நிக்கிறவன், எல்லா இடத்துலயும். ஆனா இந்த இடத்துல பேதுரு நின்று இருக்கணும். பேதுருடைய ஆசை அதுதான், உமோடு கூட காவலிலும் வருவதற்கு நாரடி. இதுதான் பேதருடைய ஆசை, இதுதான் பேதரு. எல்லாரும் போனாலும் பேதருக்கு இன்னொரு விருப்பம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் எந்தெந்த சிச்சுவேஷன்ல இயேசுவோடு நிக்க முடியலன்னு அந்த இடத்துல நான் நிக்கணும், நான் இருக்கணும், நான் நிக்கணும். இதுதாங்க விருப்பம், இதுதாங்க ஆசை. ஆனா அழ வேண்டிய காலத்துல அவன் அசதியா இருந்துட்டான். ஏன்? எனக்காக தான் இயேசு ஜெபம் பண்றார்ல. ஆண்டவர் சொல்றார், ஏ ஒன் அவர், உனக்காக நான் பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். பேதுருவே, நீ உனக்காக ஒரு மணி நேரமாவது சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுவார், என் கூட விழித்திருங்கள்பார். அடுத்து சொல்ல, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. மாம்சம் ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலம். பேதுருவே, உனக்குள்ள இருக்கிற ஆவியின் உற்சாகம் தெரியுது, ஆனா நீ மாம்ச பலத்துல நிக்க பாக்குற, உன் மாம்சம் பலவீனம் உள்ளது. பிரியமான கர்த்தருடைய, நம்முடைய நிலை, நம்முடைய நிலை அறிந்து தேவ சமூகத்தில் அழுவது தவறு கிடையாது. யாக்கோபு அழுதான், வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதத்துக்காக அழுதான், ஆசீர்வதித்தார். தாவீது குணமாக்க அழுதான், கர்த்தர் குணமாக்கினார். தாவீது பாடி இருக்கிறார்ல, உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினி. அதே தாவீது இன்னொரு சங்கீதத்துல சொல்லி இருக்கிறார், நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை என்ன பண்ணாரா? குணமாக்கினார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்து யாருக்காக அழனோ, அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழனும். ராகேல் தன் பிள்ளைகளை நிலையை குறித்து அழுறாள் என்று. ராகேல் முதல்ல பிள்ளை இல்லைன்னு அழுதா, அதன் பிறகு பிள்ளைகளுடைய நிலையை குறித்து அழுதாள். இது தீர்க்க தரிசன வார்த்தை. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்காக அழணும், பிள்ளைகளின் நிலையை அறியணும், பிள்ளைகளின் நிலையை அறியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளுடைய சரீர நிலை, பிள்ளைகளுடைய மனநிலை, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை, இம்மூன்று நிலைகளை நம்ம கைக்குள்ள இருக்கும் போதே நாம் அறிந்து அதற்காக பிள்ளைங்களுடைய, அதாவது இப்ப சரீர நிலை நல்ல ஆரோக்கிய சுகமெல்லாம் இருக்குன்னா அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்ல பலவீனம் இருக்கணும்னா அதுக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். சில காரியங்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார், அடுத்த நாளே சுகம் கிடைக்கும். ஆனா சில காரியத்துக்காக ஆண்டவர் போராட வைப்பார், ஜெபத்துல போராட வைப்பார். அப்போ போராடிதான் ஆக வேண்டும். சில காரியங்களுக்காக ஆண்டவர் விழித்திருக்க சொல்லுவார், விழித்திருந்துதான் ஆகணும். அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு, நிச்சயமாய் பலன் உண்டு. பிள்ளைகளுடைய மனநிலை அதை அறியணும். இல்லை பிள்ளைங்களுடைய சுபாவம் கேரக்டர் சேஞ்ச். நம்ம வந்து மாம்சிகமாக ரொம்ப திருத்த ட்ரை பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின். நம்முடைய பிரயாசத்தில் கர்த்தர் இன்வால்வ் ஆகலைன்னா அந்த பிரயாசம் எல்லாம் வேஸ்ட்.
எனவேதான் வேதம் சொல்லுகிறது, புலம்பல் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களிலே, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க விடாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் பிள்ளைகளின் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு. உன் குழந்தையின் பிராணனுக்காக நீ ஜோமண்ணு, நீ ஜோமண்ணு, நீ நோக்கி கூப்பிடு. பிள்ளைகளின் நிலையை அறிந்து தேவ சமூகத்தில் ஒரு பெற்றோர் ஜெபிக்கலைன்னா, ஒரு பெற்றோர் கண்ணீர் வடிக்கலைன்னா, ஒரு பெற்றோர் தேவ சமூகத்தில் போராடலைன்னா அவர்கள் பிள்ளையை நேசிக்கவில்லை. நம்முடைய பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க, அந்த நிலைமையை பார்க்கணும், நிலைமை அறியணும். நிலைமை அறிஞ்சு நம்ம தேவ சமூகத்தில் என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மோசேக்கு ரொம்ப நேரம் கை தூக்க முடியாது, ஆனால் மோசேக்கு தெரியும், நான் கை தூக்கலைன்னா ஆமென் ஜனங்கள் தோத்துருவாங்க. யோசுவா மேலே அமலேக்கின் கை ஓங்கிறோம், தனக்கு முடியுதோ முடியலையோ மலை மேலே ஏறி போய் கைகளை உயர்த்தி நிற்கிறான். உங்க குடும்பத்துக்காக, உன் பிராணம், குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு. பிள்ளைகளின் நிலையை பாருங்க. நம்ம எதில் மட்டும் கவனம் செலுத்துறோம்னா, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம், பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்குறோம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறோம், பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்குறோம், பிள்ளை காலேஜில் சேர்க்குறோம், பிள்ளைக்கு கேட்க தேவை. நம்ம இந்த தேவைகள் சந்திக்கப்படுறதுல தான் இன்னைக்கு 90% பெற்றோருடைய கவனம் இருக்கிறதே தவிர, பிள்ளையின் நிலை, பிள்ளையின் நிலை, அந்த பிராணனுக்காக சத்துருவின் பட்டயம், சத்துருவின் பட்டயம், ஏரோதின் பட்டயம், ஏரோதின் பட்டயம் பிள்ளைங்க மேல வந்துடக்கூடாது. சத்ருவின் வலை பிள்ளைங்க மேல விழுந்துடக்கூடாது. சத்ருவின் கண்ணியில பிள்ளைங்க அகப்பட்டுறக்கூடாது. இப்படி ஒரு காரியம் உனக்கு ஸ்மெல் ஆயிட்டுனாலே, உன்னால உனக்கு அதை ஃபீல் பண்ண முடியனாலே, நீ உன் கண் விழியை, அந்த 18வது வசனம் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கண்ணீர் விடு, ஆமென், உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதுன்னா தூங்கிறாத, சும்மா இருக்க ஒட்டாத. பலிபீடத்துல வச்சாச்சு ஈசாக்க, இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன கேப்ல தான் கத்தி இருக்குது. பைபிள் சொல்லுது ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கறானோ, அந்த லாஸ்ட் சான்ஸ்ல கூட என் பிள்ளைய விடுவிக்க என் தேவன் போதுமானவர். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், அந்த லாஸ்ட் சான்ஸ். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல டப்புன்னு அந்த கத்தி அந்த பிள்ளை மேல இறங்குது. அந்த கடைசி நொடி, அந்த கடைசி வினாடியில ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். உங்க பிள்ளைங்க சரீரத்தில் பலவீனப்படும் போது, நம் பிள்ளைங்க சரீரத்தில் பலவீனப்படும் போது நம்ம எவ்வளவு துக்கிக்கிறோமோ, அதை விட அந்த ஆத்மா சத்துருவின் பிடியில் இருக்கிறதை அறிவோமானால், ஆமென், அதன் பிறகு இந்த கண் விழியை, இந்த கருப்பு விழியை சும்மா இருக்க வைக்க கூடாது. இரவும் பகலும் ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இப்படி அழுகிற உள்ளங்களுக்கு தான் எரேமியா 31:16 கத்த தீர்க்க தரிசனமாய் தருகிறார். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு ஹல்லேலூயா. ஒரு ஒரு பாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறான், அல்லது ஏதோ ஒரு தவறான வழியில் போகிறான்னு தெரிஞ்சிட்டுனா, அதுக்கப்புறம் அசதியாக இருக்கக்கூடாது.
அதுக்கப்புறம் போராடணும் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி தெரியுமா? நீங்கள் உங்கள் ஜெப அறையில், நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல நீங்கள் முழங்காற்படியிட்டால் பரலோக சேனை இறங்கும். பரலோக சேனை இறங்கும். ராபா லா தாரா, சத்ருவின் கை தளரும். ஆமே. ஜெயக்கொடி யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபமண்ணனும். ஏலிக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க, ஹொப்னி பினேகாஸ். இவர்களை குறித்து ஒரு செய்தி ஏலி கேள்விப்படுறான். இவங்க ரொம்ப தப்பாக நடக்கிறாங்க, துணிகரமாக நடக்கிறாங்க. உடனே அந்த செய்தி கேள்விப்பட்டது, இங்கே பாருப்பா அப்படியெல்லாம் செய்யாதப்பான்னு கூட்டு வான் பண்ணுறார். வான் பண்ணல, அட்வைஸ் பண்ணுறார். கேட்கல, அகெயின் தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணும்போது இப்பொழுது ஒரு தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம், எல்லாரும் மடிவார்கள் என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தி ஏலிக்கு வருது. பைபிள் சொல்லுகிறது 1 சாமுவேல் 3:2 ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டிருந்தான். நிறைய பிரச்சனை தான் தெரியுது. நியூஸ் வருது, வார்னிங் வருது. அப்படி இருந்தும் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறான். உன் குழந்தைகளின் பிராணனுக்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டாமா? அழ வேண்டாமா? உலகம் 1000 முத்திரை குத்தட்டும், அந்த குழந்தைகளின் உத்தரவாதி நீதானே. நீ என்ன செஞ்சிருக்கணும்? தேவ சமூகத்தில் போய் உன் கைகளை ஏறெடுத்திருக்க வேண்டும் அல்லவா? கண்ணீர் வடித்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லை, நான் சொல்றது வரைக்கும் சொல்லி பார்த்தாச்சு. ஏலியின் நியாயம் என்ன? நான் சொல்றது வர என் கடமைக்கு நான் சொல்லியாச்சு, இனி அவங்க உண்டு அவங்க பாடு உண்டு. இல்லை, மீண்டும் சாமுவேலை வச்சு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசும்போது கூட ஆமே ஏலி கண்ணீர் வடிக்காமல், கர்த்தர் தமக்கு நலமானபடி. இல்லை, எதுக்குங்க இந்த சத்தத்தை காதில் கேட்க வைக்கிறார்? ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் செய்யணுமா? இல்லை, அப்படியாவது அப்படியாவது. அப்போ எத்தனை வார்னிங் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அதுக்கெல்லாம் செவி சாய்க்காமல், உணர்வே இல்லாமல், துணிந்து துணிகரமா. சரி, ஓப்பனி பினேகாஸ் தான் அப்படி நடக்கிறாங்க. ஏலி, உங்ககிட்ட தானே இந்த நியூஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி ஓப்பனி பினேகாஸ் சொன்னீங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களா? தன் ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். இந்த ஏழை மட்டும் தேவ சமூகத்திலிருந்து கண்ணீரோடு தயவா இறங்கும் ஆண்டவரே. ஆமா, எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீங்க ஏழை நீங்க? ஆமே, தன் ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டா. பிரியமானவர்கள், ஆண்டவர் வான் பண்ணுவாருங்க, ஆண்டவர் உணர்த்துவாருங்க. சில காரியம் தப்பா போகுது. இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா தான் இருக்கும். நம்முடைய தேவனுக்கு நாளையும் தெரியும் அல்லவா? நம்முடைய தேவனுக்கு நம்முடைய எல்லாவற்றையும் பார்க்கிறார் அல்லவா? வான் பண்ணுவார், உணர்த்துவார், எச்சரிப்பார். உடனே ஜபத்தில் உட்காந்துடணும், தேவ சமூகத்தில் போராட ஆரம்பிச்சிடணும். நமக்கு யுத்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறானாம். பிள்ளைகளுக்காக அழணும். எசேக்கியா பாருங்க, எசேக்கியாவின் நாட்களிலே பாபிலோன் ராஜாவுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாமல் மலமேட்டிவன் போகும்போது தீர்க்கதரிசி வந்து சொல்றார், இங்க பாருப்பா, உன் காலத்துல கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டா சமாதானமா இருக்கும்னு, ஆனா உன் பிள்ளைங்க காலத்துல சத்துருக்கள் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லும் போது உடனே எசேக்கியா சொல்றார், பரவாயில்ல, என் காலத்திலேயாவது. இவரெல்லாம் ஒரு அப்பாவா? எசேக்கியாவே, நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர்னு சொன்னதும் ஆமும் சித்தப்படி ஆக கடவுது. நான் ஒப்ப கொடுத்த சுவர் புறமா திரும்பி, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக சொல்லிட்டு உனக்காக எவ்வளவு அழுத,
ஆனா உன் பிள்ளைங்க கால் நாட்கள்ல பிரச்சனை ஆயிரும்னு சொல்லும் போது நீ அதை விட அழணும்ல, அதை விட கண்ணீர் வடிக்கணுமா வேண்டாமா? ஆண்டவரே, தாவீது அப்படித்தான் அங்க அழுதாரு. தான் செய்த தவறினாலே ஆமே தேசம் தண்டிக்கப்படுகிறதை அறிந்ததும் ஆண்டவர் என்ன தண்டிங்க ஆண்டவர், என் குடும்பத்தை தண்டிங்க ஆண்டவர், நான் பண்ண தப்புனால இந்த தேசம் ஆண்டவரை தண்டிக்கப்படணும், என்ன அடிங்கப்பா என்ன அடிங்கப்பா, இப்படிதாங்க அழுதாரு. ஏற்கனவே பிள்ளைகளை குறித்து உத்தரவாதம் எங்கிற செய்தியில் அது சொல்லியிருக்கிறதுனால நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசல. ஆண்டவர் எச்சரிப்பாருங்க, உணர்த்துவாருங்க, நம்ம அழணும். அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. தேசம் அழிவை நோக்கி போகிறதை அறிந்தது ஆமோஸ் வந்து அழுறார். ஆண்டவரே, யாக்கோபு திரும்ப யாரால எழுந்திருப்பான் சொல்லும் போது உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை. என் கண்ணீருக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என் பிள்ளைக்காக அழுறான், பிள்ளைக்காக அழுறான், பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக அழுறான். நம்முடைய பிள்ளைங்க எதில் பலவீனமாக இருக்கிற சில பிள்ளைங்க பாருங்க, நல்லா படிப்பாங்க, ஒன்றுமே ஏறாது. தேவசமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க ஃபியூச்சருக்காக ஜெபிக்கணும். அதான் பிரியமானவர்களை பிள்ளைகளை குறித்து தேவ திட்டத்தை தேவனிடத்துலேருந்து வார்த்தையாக வாங்கிடணும், தேவசமத்துலேருந்து வாங்கணும், வாங்கி அதை வச்சு சோமணும், நம்முடைய கண்களை அதை பார்க்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அழணும் பிள்ளைங்க, பிள்ளைங்க வாழ்க்கையை நீங்கள் உண்மையிலே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்களாக இருந்தால், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ அல்லது ஒரு பலவீனமோ ஒரு நெருக்கமோ வருகிறது போல் இருந்தனாலும் உங்கள் ஆவியில் ஆண்டவர் உணர்த்த ஆரம்பிச்சிருவார், ஏவ ஆரம்பிச்சிருவார், இல்லைன்னா சொப்பனத்தின் மூலமாக காட்ட ஆரம்பிச்சிருவார். அப்போல்லாம் பிள்ளைங்க நல்லதாக இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம உடனே ஜெபம் பண்ணிடணும், அப்போவே ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். அதே போல் நான் குடும்பத்தில் யாரை பிள்ளைங்க மட்டும் இல்லை, நம்ம ஒரு குடும்பம் உங்களுக்காகன்னு சொல்லும்போது அந்த இடத்துல உங்கள் துணை வந்துட்டாங்க, உங்கள் பிள்ளைகளுக்காகன்னு சொல்லும்போது அந்த அன்றைய வார்த்தையிலேயே அந்த ஃபுல் ஃபேமிலி வந்துட்டு, புருஷன் மனைவி பிள்ளைகள்ங்கிற அந்த ஒரு தேவன் பரலோகம் அங்கீகரிக்கிற அந்த குடும்பம் வந்துட்டு. ஆண்டவர் உணர்த்துறாரா? ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கணும், சகோதரர்களுக்காக ஜெபிக்கணும். ஆமாம், சகோதரர்கள் வழி மாறி போகிறாங்க. ஆமாம், இல்லைன்னு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் சொந்தக்காரங்களது உங்கள் சகோதரர்கள் உங்கள் உடன்பிறப்புகள் உங்கள் துணை ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. தேவ சமூகத்தில் ஒருவேளை வருடங்கள் ஆகலாங்க, ஆனால் கண்ணீர் கணக்கில் தான் இருக்கும். நிச்சயமாய் நிச்சயமாய் அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சபைக்காக அழணும், சபைக்காக அழணும். தானியேல் 9வது அதிகாரத்தில் சபைக்காக தானியேல் அழுறான். ஆண்டவரே, எருசலேம் பாழாய் கிடக்குது, ஆண்டவரே உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லி சாம்பலில் உட்காந்துருந்து அழுறார், கெஞ்சுறார் கெஞ்சுறார். சபைக்காக, தேவ சபைக்காக தேவ பிள்ளைங்க கண்ணீர் வடிக்கணும். ஏன்னா சபையிலே தேவன் என்ன செய்கிறாரா? எழுந்தருளுகிறாரா? தேவ சபையில் தேவன் எழுந்தருளுவதற்கு தடையாக எதுவும் இருக்கக்கூடாது. ஆமேன். பாழாயிடக்கூடாது எந்த சபையிலும். ஜெப சத்தம், துதி சத்தம், ஆமே கர்த்தருடைய வார்த்தை மங்கவே கூடாது. அது தொனித்து கொண்டே, அது எரிந்து கொண்டே, அது எழும்பிக் கொண்டே இருக்கணும் எல்லாவற்றுக்குள்ள சபையில். பிலிப்பியர் 3:18 பவுல் சொல்றார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் என்று கண்ணீரோடு சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் அநேக தரம் சொன்னேன், ஆமே இந்த சத்தியத்துக்கு விலகி ஜனங்கள் போயிடக்கூடாது, சபை போயிடக்கூடாது, துருபதேசக்காரர்களுக்கு இடம் உண்டாயிடக்கூடாது. அதில் ஜனங்கள் வேத புரட்டுக்காரர்களுக்கு ஜனங்க வந்து மயங்கிடக்கூடாது. இதுக்காக கண்ணீர் வடிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். தேவன் அதை பார்க்கிறார் சபைக்காக, ஏனென்றால் சபை தேவனுடைய மனவாட்டி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னையும் உங்களையும் தேவன் வைத்திருக்க, ஏதோ கடமைக்கு நான் வருவேன், சிலர் பாருங்க அப்படிலாம் திடீர்னு திடீர்னு தீர்மானம் எடுப்பாங்க, என் பாட்டுக்கு வருவேன், இருந்துப்பேன், ஆராதிப்பேன், போவேன். பைபிள் ஸ்டடியில் பல முறை சொன்ன வார்த்தை, காண ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு போனார் பாருங்க, அந்த இடத்துல அவர் ஒன்று செய்கிறதுக்கு அவர்கிட்ட கெஞ்சினாங்க, அவர்கிட்ட கெஞ்சினாங்க. ஃபஸ்ட்டு கேட்டப்போ எனக்கும் எனக்கும் உனக்கு என்ன அப்படின்றார். அடுத்து மெதுவாக வந்து வந்து பின்னாடி பின்னாடி நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் போய்
அவரை புறா விற்கிறவங்க இதெல்லாம் அவர் கிளீன் பண்ணுறார். இதுக்கு யாராவது அவர்கிட்ட சொன்னாங்களா? இல்லை. ஆனால் கல்யாண வீட்டில் ஒன்று செய்யணும்னு அவர்கிட்ட கெஞ்சணும். ஆனால் கர்த்தருடைய வீட்டில் ஒன்று செய்கிறதுக்கு அவர்கிட்ட யாரும் ஒன்று சொல்லலை. ஏன்னா அவர் சொல்ல, என் பிதாவின் வீடு, இது ஏன் அப்பா வீடு, யார் என்கிட்ட சொல்லணும், நான் தான் கிளீன் பண்ணணும், நான் தான் சரி பண்ணணும். ஆண்டவர் சபையை அப்படி நேசிக்கிறார், அப்படி நேசிக்கிறார். இன்னைக்கு சிலர் அப்படி இல்லை, சபைக்கு கல்யாணத்துக்கு வர்றது மாதிரி வந்திருந்துட்டு கெட்டு எப்போ முடியும், ஏன்னா அவங்கள கெட்டி வச்சுருக்காங்க, கெட்டு எப்போ முடியும். அப்போ என்ன, எப்போ பந்தி அப்படி தான். இந்த மூணு பாட்டு எப்போ முடியும், ஆராதனை முடிஞ்ச அனௌன்ஸ்மெண்ட்டு முடிஞ்சா, அந்த செய்திக்கு முன்னாடி பாட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன கேப்பு ஜெபம் இருக்குல்ல, அந்த கேப்பிலோட இல்லை. ஆண்டவர் கேட்குற, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? ஆமே. ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாரோ, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்ந்தார்கள் என்றல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அதற்காக கண்ணீர் வடிக்கணும். ஆவிக்குரிய நிலை மந்தமாகுதா, உடனே இந்த சர்ச்சில் அது சரியில்லை, அந்த சர்ச்சில் இது சரியில்லை, இல்லை, கண்ணீர் வடிக்கணும், கண்ணீர் வடிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். நம்முடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்கும் சபைக்காக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேசத்துக்காக அழணும். எசேக்கியேல் 22:30 தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனையும் காண. அப்ப ஆண்டவர் தேடுறாருங்க, இப்படி இதுக்காக ஆட்களை தேடுறார். எசேக்கியேல் 9:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் நடக்கிற அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளத்தை போடு, நியாய தீர்ப்பு நாட்கள் அவர்கள் மேல பட்டயம் வராதபடி காக்கப்பட தேசத்தில் ஆமென் எழும்புகிற அக்கிரமங்கள், சிந்தப்படுகிற குற்றம் இல்லாத இரத்தங்கள், இவைகளின் நிமித்தம் கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வார். அந்த நாட்களிலே யார் யார் இப்படியெல்லாம் தேசம் பாழாய் போகிறதே, தேசத்தில் இப்படிப்பட்ட கிரியைகள் அருவறுப்புகள் நடக்கிறதே என்று அந்த ரங்கத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ, அவர்கள் அந்த பட்டயத்துக்கு காக்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் மேலே முத்திரை போடுகிறார். அந்த ரங்கத்தில் அழணும். ஆமே. சிலர் அந்த ரங்கத்தில் அழவே மாட்டாங்க, ஆனா வெளியே 4 பேர் பார்த்தோன்ன கர்த்தருக்கு தெரியும் உண்மையில் அழுகிறோமா இல்லையான்னு. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கேரளாவிலேருந்து வந்துட்டு இருக்கிற ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் இருக்கிறாங்க. இப்போ கார் ஓட்டிட்டு இருந்த பிரதர் போய் பார்த்து என்ன அப்படின்னு. நானும் போனேன். ஓவர் ஸ்பீடு, இங்கே 80 தான் லிமிட்டு, நீங்கள் அதை தாண்டிட்டீங்க. இல்லையே, நாங்கள் கரெக்டாக 80 தான் வந்தோம். இல்லை நீங்கள் தாண்டிட்டு. இல்லை நாங்கள் 80 தான் வந்தோம். இங்கே வாங்க, அவங்க அப்படியே காட்டுறாங்க. காரு போகுது 82 போயிட்டு அப்படி வருது. அப்போ வெளியே இல்லை இல்லைன்னு சொன்னாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற கேமராவால் எவ்வளோ ஸ்பீடு போய் நமக்கு தெரியாது. நம்ம 80 தான் போவோம்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த முள்ளு நம்மளை அறியாமல் மேலே போயிட்டு வரும். ஒரு மனிதனே இப்படி ஸ்கேன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறான்னா சர்வத்தை காண்கிற 7 கண்களை உடையவர். அதனால தான் தாவீது இதெல்லாம் சொல்லிட்டு, நான் எங்கே ஓடுவேன்பா, பாதாளத்து போனாலும் அங்கே உங்கள் கை இப்படிக்கு, வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயே இருந்து ஹாய் சொல்கிறீங்க, நான் வேறு எங்கே போவேன். அதனால் வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து தப்ப முடியாது சகோதரா. அதனால் இப்படி ஜோம் பண்ணி சரண்டர் ஆகிறத தவிர வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள கண்ணீராய் மாறட்டும் நம்முடைய கண்ணீர், அர்த்தமுள்ள கண்ணீர். கண்ணீரை கர்த்தர் எப்படி நிறுத்துகிறார்?
ஒரு ஐந்து காரியங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, எப்பவும் கண்ணீரை நிறுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். இனினாலே அதில் டைம் இருக்கு, டைம் இருக்கு. இதுவரை நீ அழுதுட்ட, இனி அப்போ அந்த அழுகையின் காலம் எவ்வளவு என்பது கர்த்தருக்கு தெரியும். அதற்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி. அப்போ கர்த்தர் எதுக்கு காத்திருக்கிறார்? கர்த்தர் அந்த டைமுக்காக. அவருக்கு இரக்கம் இருக்கிறது, அந்த டைம்ல தான் அவருக்கு இரக்கம் வரணும்னு கிடையாது, அவருக்குள்ள அந்த இரக்கம் இருக்கிறது. ஆனா அந்த காலம் இருக்கிறது அல்லவா, கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற காலம் இருக்கிறது அல்லவா. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, அளவொரு காலம் உண்டு. அந்த காலம் வர்றது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டைம், அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது சங்கீத 102ல், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அடுத்த வார்த்தை, அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டைம் வரும்போது கர்த்தர் சொல்ற, இனி நீ அழுது கொண்டிராய். 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். இதுவரை என் ஜெபத்துக்கு வந்த பதில் எப்படி இருந்ததுன்னா, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. ஏன்னா முந்தின வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனா அந்த வெயிட்டிங் பீரியட் முடியும் பாருங்க, அப்பொழுது என் ஜெபத்துக்கு பதில் எப்படி வரும் தெரியுமா? கூப்பிட்ட உடனே என் கண்ணீரை கர்த்தர் எப்படி நிறுத்துவார் தெரியுமா? என் ஜெபத்துக்கு ஏற்ற பதிலை தந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. காத்திரு, காத்திரு. ஓகே டாடி, காத்திருக்கிறேன். வீட்டில் வந்தா பெனி நாள் கிண்டல் பண்ணுவா, அல்லது வெளியே போனா ஆபீஸ்ல யாராவது. இந்த காத்திருக்கிற பீரியட்ல காத்திருக்கிறவங்க வடிக்கிற கண்ணீர் என்பது, அவங்க கர்த்தர் என்ன காத்திருக்க வைக்கிறாரே என்று அல்ல, அவர்கள் அதிகமாய் கண்ணீர் வடிக்கிறது அவர்கள் நடக்கிற பாதை. அதனால ஆண்டவர் சொன்ன, காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனால் அந்த காத்திருக்கிற காலம் முடிந்து தேவன் குறித்த காலம் வரும் தெரியுமாங்க. இந்த கண்ணீரை கர்த்தர் எப்படி துடைப்பார் தெரியுமா? கூப்பிட்ட உடனே, கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு. அந்த வசனம் 19வது வசனம். வசனம் போடுற தம்பி கொஞ்சம் ஆக்டிவா இருப்பா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய். முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறங்கும்படிக்கு காத்திருப்பார். இரக்கத்தை உள்ள அடக்கி வச்சு, நம்ம எப்படி வேதனை அடக்கி வச்சுட்டு அந்த டைம் வரும், எனக்கு ஒரு காலம் உண்டு அதுவரை காத்திருப்பே. அதே மாதிரி ஆண்டவர் அந்த இரக்கத்தை காட்டுறதுக்குன்னு என தேவன் சகலவற்றையும் அதின் காலத்தில். ஹல்லேலூயா. அந்த டைம் வந்ததும் என் ஆண்டவர் உருக ஆரம்பிச்சிருவா. அப்பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு உடனே உடனே அதை கேட்ட உடனே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பதில் தந்து கண்ணீரை துடைக்கிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே ஆகார் போய் அழுகிற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவள் எப்படி அழுதாளாம், சத்தமிட்டு அழுதாள் என்று 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் வந்து 17ல் பேசினார். 18ல் கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆமென். 18வது வசனத்தில், 19வது வசனத்தில் தேவன் அவளுடைய கண்களை திறந்தான். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் திரவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். இங்க கர்த்தர் எப்படி தெரியுமா கண்ணீரை மாற்றாரு?
காண்பிக்க வேண்டியதை காண்பித்து. ஏன்னா அவ அதுதான் தேடி தேடி அலைகிறான், தேடி தேடி அலைகிறான். தண்ணீரை தேடி பெயர்செபா வனாந்திரத்தில் அலைந்து எங்கும் காணவில்லை என்ற நிலை வரும்போது போய் உட்கார்ந்திருந்து அழுறான், சத்தமிட்டு அழுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் தேவன் கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, கண்ணீரை நிறுத்துகிறவரும் கூட. கண்ணீரை யாருனாலும் துடைக்கலாங்க, அது ஆறுதல். கண்ணீரை நிறுத்தணும்னா அதுக்கான சொல்யூஷன் வேணும். கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆறுதலான நாலு வார்த்தை போதும், வந்து உட்காந்துருந்து போட்டோம். அந்த கண்ணீரை நிறுத்துகிறவர், இனி நீ அழ மாட்டேன்னா அழ மாட்டேன். ஆகாரே, ஏன் அழற, ஏன் அழற, பயப்படாத, நான் பாரு அப்படி சொல்லிட்டு அவள் கண்களை திறக்கும் போது ஒரு துறவை கண்டார். அப்போ இவ அழுறதுக்கு காரணம் என்னவென்றால், அங்கே துறவு இருக்குது, ஆனால் இவ பார்க்கல, இவ பார்க்கல. அவ இவளை பார்க்க வச்சா இவ அழுகையை நிறுத்திடுவாள். ஆண்டவருக்கு தெரியும், என் கண்கள் எதை பார்த்தால் இந்த கண்ணீர் நிற்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, நீ கண் அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். இவ அலையும் போது கர்த்தர் காட்டி கொடுக்கல, ஆனால் அழும்போது காட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. என் கண்கள் காண வேண்டியதை கர்த்தர் எனக்கு காண்பித்து தந்து என் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறார். இந்த பகல் வேளையில் ஆலயத்துக்குள்ளும் ஆங்காங்கிருந்து கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, எத்தனை பேர் நம்புறீங்க, ஆமென், பல நாட்கள் நான் அழுதேன் சில காரியங்களை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் காண வேண்டும் என்று, அது இன்னும் காணாததுனால இந்த கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கண்ணீரை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் என் கண்களை திறந்து நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்வார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி கேட்க பண்ணி கண்ணீரை நிறுத்துகிறார், காண பண்ணி கண்ணீரை நிறுத்துகிறார். லூக்கா 7:13-14 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாயினூர்ல இருந்து ஒரு விதவை, அவளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணிட்டான், இறந்துட்டான். அநேக ஜனங்க வந்தாங்க, அந்த பையனை தூக்கிட்டு போறாங்க. 12 வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள். நல்ல கவனம் பாக்கலுங்க, அந்த காட்சி அப்படி கண்ண முன்னாடி கொண்டு வாங்க. ஊருக்கு வாசல் என்ட்ரன்ஸ், ஊருக்குள்ள இருந்து ஒரு டீம் வெளியே வராங்க. அந்த டீம் யார் அப்படின்னா, இந்த ஒரு கைம்பன், இளம் விதவை, ஒரே பையன், அந்த பையன் என்ன பண்ணிட்டான், மறைத்துட்டான். அந்த நிலைமையை பார்த்து ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஊருக்குள்ளேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாசலை தாண்டினா அந்த பையனை என்ன பண்ணணும், ஊருக்கு வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. இந்த வாசலை தாண்டினா எல்லாம் போச்சு. அவள் வீட்டிலிருந்து இந்த வாசல் வரைக்கும் எப்படி வரா, அழுதுட்டே வரா, அழுதுட்டே வரா. ஒவ்வொரு ஸ்டெப் அழுது 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 வந்து, அப்போ அதாவது கல்லறைக்கிட்ட போக 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 அழுக எப்படி ஆகும்னா, ஜாஸ்தியாகும் ஜாஸ்தியாகும், அழுக அதிகமாகி அதிகமாகி இவ வாசல் பக்கத்தில் வந்து வாசலுக்கு வெளியே கால் எடுத்து வைப்பதற்கு முன்னே வெளியே இருந்து ஒருவர் பாதம் உள்ளே எடுத்து வைக்கப்படுகிறது. அவர் தான் யார் தெரியுமா, என் கண்ணீருக்கு பலனை தருகிறவர், என் கண்ணீரை களிப்பாய் மாற பண்ணுகிறவர். அத்தனை ஜனங்கள் வந்தார்கள் இவள் அழுகையை மாற்றுவதற்காக. இவள் கண்ணீரை துடைக்கும் போது, இவள் கண்ணை துடைக்கும் போது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க தொட்டா இவ கண்ணீர் மாறும்னு தெரிந்தவர். அவர் பாடையை தொட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் அதை நெருங்க 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 அழுக ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். பொதுவாக பாருங்க, ஒரு மரண வீடுன்னா அந்த ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அலறல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாய் 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 அமைதியாய். அடுத்து அந்த பாடி எடுப்பாங்க பாருங்க, அப்போ ஒரு அழுக. இப்போ வீட்டில இருந்தே அழ ஆரம்பிச்சுட்டா வழியில வழியில, இப்போ அந்த வாசலுக்கு வெளியே போனால் அடக்கம்.
வாசலுக்கு வெளியே கால் எடுத்து வச்ச கதை முடிஞ்சது. இப்ப அவளுடைய அதிக இந்த வாசலுக்கு சமீபமா போகும்போது அழுக ஜாஸ்தி ஆகுது. அந்த வாசலை பார்த்துட்டே போயிட்டு இருப்பா. ஆனா அவ கால் எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கால் எடுத்து உள்ள வச்சிட்டார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில எங்க தொட்டா இந்த கண்ணீர் மாறுமோ அங்க தொடுவாராக. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்பா. ஆமே. என் அழுகையை பார்க்க ஊரே நிக்கிது ஆண்டவரே. ஆனா இந்த அழுகையை மாற்ற நீங்க தான் வந்து நிக்கிறீங்கப்பா. நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. எங்க தொட்டா என் வாழ்வின் கண்ணீர் மாறும் என்று உமக்கு மாத்திரமே தெரியும். எங்க தொட்டா எங்க கை வச்சா இந்த கண்ணீர் மாறும்னு உங்களுக்கு தான்பா தெரியும். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. என் கண்ணீருக்கு பலன் தருவா. ஒவ்வொரு நாள் கண்ணீரோடு இங்க வருகிற உள்ளங்கள் உண்டு. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உள்ளங்கள் உண்டு. ஆண்டவரே இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆண்டவரே. இதுக்கு அடுத்து வெளியெடுத்து வச்சா அதோட முடிஞ்சுதா? இல்ல, வாசலுக்கு சமீபமாய் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். காரணம், நீங்கள் வடித்த கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்கிறது. எப்படி கர்த்தர் கண்ணீரை துடைப்பார் தெரியுமா? எஸ்தர் 9:1 சொல்லப்பட்டிருக்கிறது, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி. எல்லாம் எதிராக ஒரு பிளான் பண்ற ஆமான் இந்த செய்தியை கேட்டு எஸ்தர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அலறினார்கள். அலறிக்கொண்டு 4:1 அலறாங்க. அப்படி அலறாங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி மகா சத்தத்துடனே, என்ன துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறினானாம். பிட்டர் கிரைன் இருக்கு, அதாவது மனம் கசந்து கத்துறான், அழுறான். ஏன்னா அப்படி ஒரு காரியம் நடக்க போகுது. அழுது அழுது இதை கேட்டு எல்லாரும் அழுறாங்க. ஆனா அவங்க 3 தேவசமத்துல உபவாசித்து அழுறாங்க. கண்ணீருக்கு பலன் உண்டானது. என்னைக்கு இவனுடைய வீழ்ச்சியை பார்க்கணும்னு சத்துரு டேட் போட்டானோ அதே மாசம் அதே நாள்ல ஆமென் காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாய் வந்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி என் அழுகையை நிறுத்துகிற என் தேவன் எனக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீத 84:6-7 வசனங்கள் நன்றாய் தெரிந்த வசனங்கள். ஆமென். சூழ்நிலையை கடக்க பண்ணி கர்த்தர் அழுகையை நிறுத்துவார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து வந்து காணப்படுவாங்கன்னா எதை கடந்துட்டாங்க? அழுகையின் பள்ளத்தாக்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்று நான் நடக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க பண்ணி கர்த்தர் என் கண்ணீரை நிறுத்த போகிறார். என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எனக்கு வேண்டிய எல்லாரும் அப்படி கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு நான் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். என் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவருளி என் கண்ணீரை நிறுத்த போகிறார். நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்து என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எங்க தொடணுமோ அங்க தொட்டு என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். என் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். கடக்க முடியாது என்று நினைத்த சூழ்நிலையை கடக்க பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென் 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 ஜீசஸ் சபரா கலரா. அப்படி ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையில இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க பண்ணுங்கப்பா கடக்க பண்ணுங்கப்பா கடக்க பண்ணுங்கப்பா கடக்க பண்ணுங்க.
வாங்கப்பா. சகரலரே ரிமலரே சேரலரே ரிபதரே சந்தரே கத்தரப்படியே செய்வாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். வயசானவங்க உட்கார்ந்துக்கோங்க, எளிமைக்க முடிந்தவர்கள் மாத்திரம். ஆமென் ஆமென். டைம் ஆயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆமா, இப்போ நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, ஜெபம் பண்ண போறீங்க விசுவாசத்தோடு. எரேமியா 31:16, 3 நாட்களாய் கதை பேசி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமே, நான் ஆரம்பத்தில் இப்படி நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வார்த்தை அப்படிதான். ஆண்டவர் இந்த வார்த்தையை 3 நாட்களா, ஏனென்றால் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிற அநேக உள்ளங்கள் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த நாயின் ஒரு விதவை, அவ வரும்போது வெகு ஜனங்கள் இருந்தாங்களாம் அந்த இடத்துல. யாருக்கு பிரச்சனையை சால்வ் பண்ண இயேசு அந்த ஊருக்குள்ள வந்தார் தெரியுமா? நம்ம சீனியாரிட்டி பார்த்துல்ல, யாரு ரொம்ப அழுறாங்களோ மீது யாருக்குமே பிரச்சனையே இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனா யார் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறார் பாத்தீங்களா? யார் ரொம்ப அழுதுட்டு வராளோ, எல்லா எதிர்பார்ப்பும் அங்க உடையுது. அந்த ஒரு மகனை வச்சு சிலர் பாருங்க, சிலர் புருஷன் விட்டுட்டு போயிருப்பார், சிலர் புருஷன் இருக்க மாட்டாங்க. அப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, தற்கொலை பண்ணிடலாம் தோணும். ஆனா பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற, பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற, பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறம்மா. ஆனா அந்த பிள்ளையும் இப்போ இல்லைன்னு வரும்போது எல்லா நம்பிக்கையும் எல்லாம் இடிந்து அழுதுட்டு வாரா. கூட பல தேவைகளை உள்ள ஜனங்கள் சும்மா வராங்க. ஆண்டவர் வந்து உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லாம இவளை பார்த்து, மகஸ்ரீயே ஏன் அழுற, அழாத. அவ பேசிட்டே இருக்கும்போது கை எங்க போகுதுன்னா அந்த மகனுடைய சடலத்தை சுமந்து வந்த பாடையில. பேசிட்டு இருக்கும் போதே தொட்டுட்டார், பேசிட்டு இருக்கும் போதே தொட்டுட்டார். உங்க ஆண்டவர் சமூகத்துல உங்களை கொண்டு வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே எங்க தொடணுமோ, எங்க தொடணுமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இங்க நீங்க அழுது, இங்க நீங்க அழுது. ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது, பேசிக்கொண்டிருக்கும் போது அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு ஆண்டவர் சமூகத்தினுடைய கண்களை மூடி. உங்களை மிகவும் அளவைத்த அளவைக்கிற காரியம் எது? நீங்க தேவ சமூகத்தில் செல்வீங்களா? பிள்ளைகளுக்காக அழுகிற பெற்றோரை உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடியுங்கள். எதிர்காலத்துக்காக அழுகிற உள்ளமே உனக்காக நீ இப்பொழுது அழு. சபைக்காக அழ ஏவப்பட்டால் சபைக்காக அழுங்கள். தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இப்போ தேவன் ஆமே அந்த கண்ணீரின் ஆவியை, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை எப்படி ஏவுகிறாரோ, எப்படி ஏவுகிறாரோ, உங்க குடும்ப சூழ்நிலையை நினைச்சு எப்படி எப்படி ஏவுகிறாரோ, எப்படி பாரப்படுத்துகிறாரோ, நீங்க விட்டு கொடுத்த அந்த விண்ணப்பத்தின் ஆவி, அந்த கண்ணீரின் ஆவி இப்பொழுது உங்கள் மேலே, உங்கள் மேலே கர்த்தர் ஊற்றுவாராக, ஊற்றுவாராக, ஊற்றுவாரா. இந்த கண்ணீர் களிப்பாய் மாறு சகோதரா. இந்த கண்ணீர் உங்ககிட்ட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே கையை நீட்டுவா, கையை நீட்டுவா. ஆமே ஆமேன். கேட்க பண்ணதை கேட்க பண்ணி உன் அழுகையை மாற்ற போகிறார். காண்பிக்க வேண்டியதை காண பண்ணி உன் கண்ணீரை மாற்ற போகிறார். என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் உண்மை உள்ளவர். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி விட்டு கொடுங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த டைம்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவியை, கண்ணீரின் ஆவியை ஊற்றுவார். உன் கண்ணீருக்கு பலன், உன் கண்ணீருக்கு பலன், உன் கண்ணீருக்கு பலன். இது அழுகிற காலம், இது ஜெபிக்கிற காலம், இது சுதந்திரிக்கிற காலம். ஊரா பாலா தூடா ராபா காரா பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏவப்படுறவங்க ஜெபம் பண்ணுங்க, ஏவப்படுறவங்க ஜெபம் பண்ணுங்க. கிரியைக்கு பலன் உண்டு கர்த்தர் சொல்லுகிறார், கிரியைக்கு பலன் உண்டு கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு கர்த்தர் இதை கிரியையா பார்க்கிறார்.
கர்த்தர் இந்த கிரியையை பார்க்கிறார், கர்த்தர் இந்த கிரியையை பார்க்கிறார். நிச்சயமாக, 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 ஓ ஜீசஸ், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணு, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடக்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் உன்னுடைய கடைசி என்று சொன்னாங்க. இல்ல, சியோனில தேவ சன்னிதியில வந்து நிப்ப, அழுகை பள்ளத்தாக்கை கடந்து வருவாய். எதிர்காலத்துக்காக இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கண்ணீரை ஊற்று. இந்த கண்ணீருக்கு பலன் உண்டு, இந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆமேன். அழுத யாக்கோவை ஆசீர்வதித்தார். ஆமேன். தாவீதை குணமாக்கினார். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். பிள்ளைகளுக்காக அழும்படி கர்த்தர் ஏவனா, பிள்ளைகளுக்காக அழுங்கள். இன்று நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயம் பலனை காண்பீர்கள். ஷரபல்லா தூடா ரபலா கரபபலா. இயேசுவே, இயேசுப்பா, இயேசுப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்குங்கப்பா. நான் உங்க சமூகத்துல எதுக்கு நிக்கிறேன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா. நான் ஏன் அழுறேன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா. என் வலி என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்கவே முடியும்ப்பா. ஜீசஸ், ஜீசஸ். குடும்பத்துல மாறி மாறி வருகிற சில கட்டுகள், பலவீன கட்டுகள், இதனால நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற உள்ளமே, ஆண்டவிட்ட கேளு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியோ ஆண்டவர் என்னால முன்னேறவே முடியலன்னு வந்திருக்கிற உள்ளமே. ஆகார் அலைந்த போது அவ கண்களுக்கு தெரியல, ஆனா கர்த்தர் சமூகத்தில் அழுத போது கர்த்தர் காண்பித்து கொடுத்தா உன் வாழ்க்கையை கர்த்தர் காண்பித்து தருவா. உன் வாழ்க்கை துணையை கர்த்தர் காண்பித்து தருவா. உன் பிள்ளைகளுக்கான வாசலை கர்த்தர் காண்பித்து தருவா. உங்கள் பிள்ளைகளுக்கான துறவை கர்த்தர் காண்பித்து தருவா. நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று. ரலதரே மமரா சேரலே ரே லரதரா. நம்புறேன்பா, நம்புறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். சில டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட் உங்களை ரொம்ப நொறுக்கிட்டோ, அந்த நம்பிக்கையின் வாசலுடைய கடைசி ஸ்டெப் இதுக்கு வெளியே போனா அவ்வளவுதான். நீ அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாசலுக்குள்ள அவர் வருவார். அந்த வாசலுக்குள்ள இயேசு வருவார். அந்த வாசலுக்குள்ள இயேசு வருவார். உன் கண்ணீரை மாற்ற, உன் அழுகையை மாற்ற, உன் கண்ணீருக்கு பலன் தர. உன் வாழ்க்கையில நீங்க கடைசி ஸ்டெப் நினைக்கிறீங்கல்ல, அதுல எந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள எப்படி அந்த ஊர் வாசலுக்குள்ள இயேசு வந்தாரோ, உங்க வாழ்க்கையில இயேசு வருவார். ஜீசஸ். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆண்டவரே, உங்களை மட்டும் நம்புறேன். அப்படியே பேசுங்க, அப்படியே மனம் திறந்து பேசுங்க, அப்படியே மனம் திறந்து பேசுங்க. ஏசப்பா, இந்த கண்ணீர் மாறும். என் கண்ணீருக்கு நீங்க முட்டு புள்ளி வைக்க போறீங்க. கண் அப்படியே நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, நம்புறப்பா. என் கண்ணீருக்கு நீங்க முற்று புள்ளி வைக்க போறீங்க. எல்லாரும் நினைச்சாங்க இந்த பள்ளத்தாக்குல, இந்த பள்ளத்தாக்குல இவன் வாழ்க்கை முடிஞ்சிரும், இந்த பள்ளத்தாக்குல இவன் வாழ்க்கை முடிஞ்சிரும். இல்ல, சியோனில வந்து நான் வந்து சொல்லணும், நான் வந்து சொல்லணும். என்ன சொல்ல வைப்பீங்க?
தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆண்டவரே, ஆண்டவரே கிருபை கிருபை கிருபை. ரிமமலரே ரிமமலரே ரிலரே கண்ணீரை காண்பவர் நீ, என் கண்ணீரை துடைக்கிறவர் நீ. ஆண்டவரே பிரயாசப்பட்டு ஒரு பலனை இன்னும் காண முடியலையே என்கிற உள்ளவன் கத்தர் காண வைப்பார். அலைந்தால் பார்க்க முடியாது, ஆனா ஆண்டவர் சமூகத்தில் அழுதா பார்க்க முடியும். தேவன் இறக்க செய்யுங்க, என் தகப்பன் இறங்க. நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் க்ளோரி எந்த நிலையிலும் உலகமே எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் தாய் தந்தை மறந்தாலும் இயேசு என்னை ஒருபோதும் இயேசு என்னை ஒருபோதும் எந்த நிலையிலும் ஆமென் இயேசு என்னை ஒரு போது ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் ஆமென். சொன்னதை செய்திடும் ஒரே சத்தமா இருதயத்திலிருந்து சொல்லுங்க. நம்போவே இருதி வரை, நம்போவே இருதி வரை, நம்புவே Jesus. கைகளை சேர்த்து ஹல்லேலூயா. எல்லா மகிமை உமக்கு, எல்லா கனமும் உமக்கு, எல்லா துதி உமக்கு, எல்லா ஸ்தோத்திரமும் உமக்கு. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். Yes Lord, Amen Jesus. Hallelujah, Hallelujah. Jesus, Jesus, the kanniralla
நீருற்றாய் மாறுகிற, நீருற்றாய் மாறுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி என் கண்ணீருக்கு பலனையும் பதிலையும் தேவன் தந்து விட்டார் என்கிற நம்பிக்கையோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து நன்றி. ஆண்டவரே, நீர் எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்து எங்களை கழிகூற பண்ணுகிறவருமா இருக்கிறே. கர்த்தர் அப்படி எங்க வாழ்க்கையில செய்ய போகிற தயவுக்காய் நன்றி அப்பா. யார் யார் என்னென்ன சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க என்பதை கர்த்தர் அறிவீர். இவங்க வாழ்க்கை இந்த வார்த்தை சாட்சியாக மாறுவதாக. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க எல்லார் மேலும் கர்த்தருடைய கிருபையும் தயவும் இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த உபவாச ஜெபங்கள் ஆண்டவரே தடையில்லாமல் நடக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. என்னென்ன விண்ணப்பங்களோடு வந்தார்களோ அவர்களை சியோனின் உச்சியிலே கம்பீரிக்க வைப்பேன் என்று சொன்னீரே, கம்பீரிக்க வைங்கப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே. திருப்தியாக்கி நாமத்தை மகிமைப்படுத்தும் வல்லக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய், மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாய் ஆண்டவர் அங்காங்கே இருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும் மகிமை கன உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.